விழுப்புரம் விக்கிரவாண்டி வி சாலை அக்டோபர் 27 தமிழக வெற்றி கழக மாநாடு. இது விஜய்க்கு இன்னைக்கு இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் டே அப்படின்னு சொல்லலாம். காலையிலிருந்து லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய வருகை, அவங்களுக்கான ஏற்பாடுகள், உணவு, மருத்துவம், பார்க்கிங்க்கு இடம் இல்லை அப்படின்னு இவ்வளவு ஆரவாரங்கள், இவ்வளவு கொண்டாட்டங்கள் ஒரு புறம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, விஜய் இன்னைக்கு என்ன பேச போறார், அவருடைய கட்சியினுடைய கொள்கையாக அவர் என்ன அறிவிக்க போறார், எப்படிப்பட்ட அரசியலாக, யாரை எதிர்த்து செய்யக்கூடிய அரசியலாக அது இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒற்றை அப்ஜெக்டிவ், அதை வச்சுதான் இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். 7 மணிக்கு விஜய் என்ன பேச போறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, அவர் அரசியல் கட்சியை தொடங்கினதுல இருந்து பல்வேறு கட்ட சிக்னல்ஸை கொடுத்துருக்கிறார், நிறைய சமிக்கைகளை அவர் கொடுத்துருக்கிறார். அவருடைய அரசியல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி, வலதுசாரி சிந்தனையாளர் அவர் கிடையாது, வலதுசாரி சித்தாந்தத்துக்கு எதிராக தான் அவருடைய அரசியல் இருக்க போகுது அப்படின்றது நம்ம இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கு. சரி, அவருடைய மாநாட்டில் வச்சிருக்கக்கூடிய கட் அவுட்ஸ் மூலமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நம்ம பார்க்கலாமா? ஏன்னா அவர் பேசுறதுக்கு முன்னாடியே அந்த கட் அவுட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, என்ன சமிக்கைகளை கொடுக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். முதல் மாநாட்டிலேயே அவர் வாக்கு வங்கி அரசியல கையில் எடுக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழுது. ஏன் அப்படின்னா, 2 செட் ஆஃப் கட் அவுட்ஸ் இந்த டிவிகே மாநாட்டில் வச்சுருக்காங்க. 1 செட் ஆஃப் கட் அவுட்ஸில் நடுவில் விஜய் நிற்கிறாரு, அவருக்கு பக்கத்தில் அம்பேத்கர், இந்த பக்கம் பெரியார், வேலு நாச்சியார், காமராசர், அஞ்சலையம்மாள். இதில் வந்து பெண் ஆளுமைகளுக்கான இடம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பேசிக்காக மாணவர்கள் மத்தியில் பேசும்போது விஜய் சொல்கிறாரு, நீங்கள் காமராசரையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் அவர் தொடுறார். முதல்ல அவர் அம்பேத்கர்னுடைய கட் அவுட் வைக்கிறது மூலமாக விசிக்கு அவர்கிட்ட கட்சிகள் பேசக்கூடிய தலித் பாலிடிக்ஸ் அதை தொடுறார். அதாவது தலித் வாக்காளர்கள் அவங்கள டச் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக பெரியாரினுடைய கட் அவுட், பெரியார் அவர் ஆரம்பித்த தீக்க உள்ளிட்ட அந்த கழகங்கள், திராவிட ஐடியாலஜி, திராவிட சித்தாந்தத்தை அவர் தொடுறார். அதாவது நீதி கட்சியிலேருந்து அவர் பேசக்கூடிய சமூக நீதி உள்ளிட்ட அந்த ஐடியாலஜி, இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவங்க அவங்களுடைய, ஏன்னா இது கொஞ்சம் லெஃப்ட் லீண்டாக தான் இருக்கும், இடதுசாரி ஓட்டர்ஸ் ஆகட்டும், டிராவிடியன் ஓட்டர்ஸ் ஆகட்டும், அவங்கள டச் பண்ணுறதுக்காக பெரியாரினுடைய அந்த கட் அவுட். அதுக்கப்புறம் காமராசர், ஃபார்மர் சிஎம்ஆர் இருந்திருக்கிறாரு கர்மவீரர் காமராசர், அதெல்லாம் தாண்டி நாடார் சமுதாய மக்களுக்காக கர்மவீரர் காமராசனுடைய கட் அவுட் அப்படின்றது நமக்கு நிச்சயமாக புரியும். அதை தாண்டி மருது சகோதரர்களுடைய ஃபோட்டோஸ் கட் அவுட்ஸ் எல்லாம் இருந்தது. வேலுநாச்சியார் அவங்களுடைய கட் அவுட் தேவர் சமுதாய மக்களையும் அந்த இடத்துல டச் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அஞ்சலையம்மாள் அவர்களுடைய கட் அவுட், அவங்களும் சுதந்திர போராட்ட வீராங்கனையாக இருந்திருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை தான். அவங்களுடைய கட் அவுட் வன்னியர் சமுதாய மக்களை அந்த இடத்துல டச் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சமுதாய மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஓவராலாக தமிழ்நாடுனுடைய வாக்கு வங்கி அரசியலில் இருக்காங்க. மேஜரான காஸ்ட் எல்லாத்தையுமே விஜய் இதில் டச் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. நடுவில் விஜய் நிற்கிறாரு. அதே மாதிரி அடுத்த செட் ஆஃப் கட் அவுட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, தமிழ் தேசியம் நிச்சயமாக பேசுகிறார். நாதாக்க உள்ளிட்ட கட்சிகள் பேசக்கூடிய தமிழனுடைய கட் அவுட் வச்சிருக்கிறாரு, சேரர், சோழர், பாண்டியர். இது வந்து தமிழ்நாட்டினுடைய ரீஜினல் வயசான சேரர்கள் ஆண்ட பகுதிகள் மேற்கு மாவட்டங்கள் நமக்கு தெரியும். அதே போல் சோழ தேசம், டெல்டா மாவட்டங்கள், தென்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட தென்பகுதிகள், பாண்டியர்கள் ஆண்ட அந்த ரீஜினல் வயசாகவும் நாங்கள் தமிழர்கள், நான் ஒரு தமிழ் பையன், தமிழர்களினுடைய அரசியலாக இது இருக்க போகுது அப்படின்றதுக்காக சேர சோழர் பாண்டியர்களுடைய கட் அவுட்டும் முத்தாய்ப்பாக தமிழனினுடைய கட் அவுட்டும் வச்சு இதை எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணி இந்த கட் அவுட்ஸை, இந்த பேனர்ஸை அவர் வச்சுருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி அவர் மைய இடது அரசியலை எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அதாவது இடதுசாரி சித்தாந்தத்தை கொஞ்சம் சார்ந்து இருக்க போகுது, அதே நேரத்தில் மையமாகவும் அவர் நிற்க போகிறதில்ல. நிச்சயமாக வலதுசாரி சிந்தனையாளராக அவர் இருக்க போகிறதில்ல, வலது பக்கம் அவர் சாய போகிறது கிடையாது. லெஃப்ட் லீன்ட் ஒரு பாலிடிக்ஸாக, ஃப்ரம் சென்டர் டு லெஃப்ட் லீன் பாலிடிக்ஸாக அவருடைய பாலிடிக்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். எதுக்குனாலும் நம்ம இன்னைக்கு ஈவினிங் 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.